ஓங்கம் கணபதயே நமஹ. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்தி டிவி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த கும்பராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு சங்கடங்கள் நீங்கும் சந்தோஷமான மாதம். 2023 மார்ச் மாதம் சந்தோஷமான மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு அவ்வளவு அற்புதமாக அமையும். அந்த சந்தோஷம் எப்படி தெரியும்னா, கடுமையான பாலைவனத்தில் ஒருத்தர் காலில் செருப்பு இல்லாமல் நடக்கிறார், அவருக்கு ஒரு மர நிழல் கிடைக்கிற போது அந்த நிழலில் அவர் நிற்க முடியும்னா எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது. அதனால தான் நல்ல மாதம், சந்தோஷமான மாதம் நான் சொல்கிறேன். உங்களால் தான் அதை புரிஞ்சுக்கிட முடியும். இந்த மாதத்துடைய கிரக நிலைகளை பாருங்கள். உங்கள் ராசியில் சூரிய பகவான், சனி பகவான், புதன் பகவான், ரெண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சம் குரு ஆட்சி, மூணாம் இடத்துல ராகு பகவான், நாலுல செவ்வாய், அஞ்சுல சந்திரன், ஒன்பதுல கேது. இதுதான் இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் தொடக்க நாள் அன்று. அது அப்படியே உங்களுக்கு இன்னும் சாதகமா மாறப்போகுது பாருங்க. சூழ்நிலைகள் உங்க ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துக்கு போறாருங்க. இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப் டே உங்க ராசியில சூரியன் சனி இருந்துச்சு. அப்படி நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், அப்பா பையன் உறவுல விட்டு கொடுத்து போங்க, என்ன குடும்பத்தில் சில சச்சரவு. இனி அந்த சச்சரவு கிடையாது. சூரியன் விலகிடுறாரு இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல, ரெண்டாவது ஸ்தானத்துக்கு போயிடுறாரு. குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் நீங்கும். அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அதே போல உங்களுக்கு பலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் கொடுக்கும் சூரியன் சனியுடைய சேர்க்கைய கும்பத்தில் நடக்கும்போது. கும்பராசிக்காரங்க பலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் கொடுக்கும். அந்த ஸ்கின் ப்ராப்ளத்திலிருந்து விடுதலை 15 உங்களுக்கு வந்துடும். உங்களோட உங்கள் உடம்புல ஏற்பட்ட வியாதிகள் விலகக்கூடிய ஒரு காலம், அது நல்லா இருக்கும். அதே மாதிரி சனி புதனுடைய சேர்க்கை சில வேலைக்காரர்கள் அவர்களால் சில இழப்புகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுச்சு. சிலருக்கு நம்பிக்கை துரோகம், சிலருக்கு இழப்பு. இப்போ இந்த புதன் என்ன பண்ணுறாரு, உங்கள் ராசியிலேருந்து இந்த மாதம் 9 தனஸ்தானத்துக்கு போயிடுறாரு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, வேலைக்காரர்கள் சம்மந்தப்பட்ட சில சிக்கல்கள் விலகும். முதல் விஷயம், ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துக்கு போறா இருக்கும்போது லைஃப் பார்ட்னர் மூலம் நல்ல வருமானம் வந்து சேரும். உங்க வீட்டுக்காரருக்கு சரியான வருமானம் வரலங்க, அவர் பண்ற தொழிலில் வருமானம் இல்லை. பிஸ்னஸ்ல என்னெல்லாமோ பண்ணி பார்க்கிறார், சாமதான வேத தண்டத்தை பண்றாருங்க, வருமானம் வரலங்க. அதுதானே உங்க குறையா இருக்கு. இப்ப இந்த சூரியன் ரெண்டாவது ஸ்தானத்துக்கு போன பிறகு நல்ல வருமானம் வரும். இரண்டாவது ஸ்தானத்துல சிவராஜ யோகம் அடைகிறார் சூரிய பகவான். அப்போ நல்ல வருமானம் குடும்பத்துக்கு வரப்போகுது. இதுநாள் வரை இருந்த பல தடைகள் விலகுகிறது. ஏழுக்குரிய சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துல குரு பகவானோடு சேரும்போது குரு பகவான் உத்தரகாரகன், நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் அமைய போகுதுங்க. அது ஒரு நல்ல சூழ்நிலை. கருத்தரித்தலிலே பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல கருத்தரித்தல் அமைய போகிறது. இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது ஸ்தானத்தில் போய் அமர்வது உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய வருமானம். உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல போய் சூரியன் அமர்கிறார். முதல்ல ராசியில் இருக்கார், அப்புறம் இரண்டாவது இடத்துல போய் அமர்கிறார். இது உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு வருமானத்தை கூட கொண்டு கொடுக்க போகுது. முதல்ல குழந்தை பாக்கிய விஷயம், யார் யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ குழந்தை பாக்கியம் அமையும். பெண்களுக்கு நல்ல கருத்தரித்தல் அமைகிறது. அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு லைஃப் பார்ட்னருக்கு வருமானம் குறைவுங்கிறவங்களுக்கு வருமானம் பெருகுது. இது நல்லா இருக்கு. குடும்பத்தில் இனிமையான பேச்சுக்கள் நடைபெறும், மங்கள பேச்சுக்கள் நடைபெறும். உங்களுடைய குடும்பங்கள்ல மங்கள காரியங்கள் எல்லாம் கூடி வருங்க. ஒரு கல்யாணம், காது குத்து, வளைகாப்பு, சீமந்தம், நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் போன மாசம் கலந்துக்கிட்டீங்க. இந்த மாதமும் நல்ல நல்ல செய்திகள் வந்து சேரும். இந்த சிவராஜ யோகம் அமைந்து பாருங்க, பெரிய விஷயம். குருவும் சூரியனும் சேரும்போது நீங்க பெத்த பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க, உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், உங்களுக்கு பிறந்தவர்கள், உங்க பிள்ளைகள் புகழ் பெறக்கூடிய காலம். சிவராஜ யோகங்கிறது சாதாரண யோகம் இல்ல, உங்கள் பிள்ளைகள் புகழ் பெறக்கூடிய ஒரு யோகம். அவ்வளவு ஒரு நல்ல யோகம் இப்போ உங்களுக்கு கூடி வருதுங்க. இது ஒரு பெரிய விஷயம். அதனால குடும்பத்துல வருமானம் பெறுகுது, புத்திரபாக்கிய நல்லா இருக்கு, நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு புகழ் பெறுகிறது, பெருகுகிறது. அவர்கள் என்னென்ன கஷ்டப்பட்டாங்களோ, உங்க பிள்ளைங்க மனசுல சில கஷ்டம் எடுத்துருக்கும் பாருங்க, எல்லா கஷ்டமும் இந்த மாசம் விலகுதுங்க. அதுக்கு அச்சாரமா இன்னொன்னு சொல்றேன், புதன் பகவான்
இந்த புதன் பகவான் உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி. அந்த புதன் பகவான் என்ன பண்ணுறாரு, கும்பராசிக்காரங்களுக்கு வந்து கல்வி அப்படின்னு வரும்போது ஏதோ ஒரு கல்வி தடையை பொதுவாக வாழ்க்கையில் ஏற்படும். கும்பராசிக்காரங்களுடைய இயற்கை அது, ஏதோ ஒரு கல்வி தடை வாழ்க்கையில் ஏற்படுது. இப்போ இந்த பஞ்சமாதிபதி அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசியில் இருந்தார், அவர் பிள்ளைகளுடைய கல்விகள் சம்பந்தமாக ஒரு மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, மனசில் ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா. இந்த புதன் பகவான் வந்து நீச்சபங்கம் அடைகிறார். அதாவது கும்பராசிக்கு இந்த புதன் பகவான் இரண்டாவது ஸ்தானமான மீன மனைக்கு, இரண்டாவது மனைக்கு அவர் செல்கிறார் இந்த மாதத்துடைய 9ஆம் தேதி. ஆக 9ஆம் தேதி துவங்கி உங்கள் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட கல்வி தடைகளும் விலகுகிறது, உங்கள் சம்பந்தப்பட்ட கல்வி தடைகளும் விலகுகிறது. உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட பல தடைகள் இப்போ விலகும். சில குடும்பங்களில் குழந்தைகளுக்கு பேச்சு சம்பந்தப்பட்ட தடைகள் இருந்திருக்கும். என் பையன் சரியாகவே பேசலை, மகள் சரியாகவே பேசலை, வயசு 2 வயசு ஆகுது, இன்னும் அம்மானு கூட சொல்லலை சொல்லிட்டு இருப்பீங்க. அவர்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் குரு பகவானை வழிபடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பேச்சு பேசக்கூடிய சக்தி உருவாகும். அதனால் உங்கள் பிள்ளைகளுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம். இதில் மிகச்சிறப்பாக நான் ஏன் பிள்ளைகளை குறிப்பிச்சுட்டு சொல்கிறேன்னா, குருவும் அங்கே இருக்காரு, சுக்கரனும் அங்கே உட்கார்ந்துருக்கிறார் 2வது ஸ்தானத்தில். குரு பகவான் எப்படிப்பட்டவர், உங்கள் குடும்ப ஸ்தானாதிபதி. சுக்கர பகவான் உங்களுடைய பாக்கியாதிபதி. ரெண்டு பேருடைய நிலைமையும் சேர்ந்து செல்வ செழிப்பை கொண்டு வந்து தரும். மார்ச் 13ஆம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் உங்களுக்கு மீனத்தில் தான் இருக்கார், பாக்கியாதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறார், சதுர்த்தம கேந்திராதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். வீடு மனைகள் வாங்கக்கூடிய யோகத்தை தருவார், உங்களுக்கு நல்ல ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுப்பாரு. வெளிநாடுகளில் இருந்து கொண்டு அந்த நாடுகளில் ஏதாவது சிக்கலில் நீங்கள் இருந்தீங்கன்னா சிக்கல்கள் விடுபடும், உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். எனக்கு இந்த தேவை இருக்குது, நான் வெளிநாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு விசா சம்மந்தமான தேவை இருக்குது, இல்லை வேறு ஒரு தேவை இருக்குன்னா உங்கள் தேவைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான மாதம். பேச்சில் மட்டும் நீங்கள் குரு சுக்கரனுடைய இறைவு இருக்கும்போது குடும்பத்தில் வந்து குடும்ப உறுப்பினர்களோடு உங்கள் நான் வந்து ஒரு ஈகோ கிளாஷோடு இருப்பேன்னு இருந்துடக்கூடாது. எந்த இடத்துலையும் ஈகோவை காட்டாமல் கொஞ்சம் நீங்கள் இறங்கி போனீங்கன்னா பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். நிறைய பேர் கும்பராசிக்காரங்க ஈகோவினால் விழுந்து போயிடுவாங்க. ஈகோவை விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் இறங்கி சென்றால், நீங்கள் ஓரடி இறங்கி சென்றால் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க பல அடிகள் இறங்கி உங்களோடு பயணம் செய்வார்கள், அன்பை பரிமாறிக்கொள்வார்கள். அதை புரிஞ்சுக்கோங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் உங்களுக்கு ராசியில் 2ஆம் இடத்துல, 3ஆம் இடத்துல புதன் பகவான் பயணம் செய்கிறார். அவர் தான் பஞ்சமாதிபதி கும்பராசிக்காரங்களுக்கு. ஆகவே உங்களுடைய வியாபாரத்தில் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிகள் ஏற்பட துவங்கும். இப்போ அட்டமஸ்தானத்தில் உங்களுக்கு அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அவருடைய அந்த பயணம் ராகுவோடு வருகிற போது சிலருக்கு இடுப்பு சம்பந்தப்பட்ட பகுதிகள், சிலருக்கு காது சம்பந்தப்பட்ட பகுதிகள், கழுத்து சம்பந்தப்பட்ட பகுதிகளில், எலும்புகளில் சிலருக்கு சில பிரச்சனைகள் வரலாம், உடல் நலத்தில் ஏதோ ஒரு உடல் நல பாதிப்புகள் படலாம், அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 5ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் பகவானுடைய நிலை உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை உயர்த்தப் போகிறது, அது ஒரு நல்ல நிலைமையாக இருக்கிறது. அதே போல 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்திற்கு செல்கிறார். 3ஆம் இடத்தின் அதிபதி 5ல் இருப்பது உங்களுடைய இளைய சகோதரருக்கு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இப்பொழுது வரும். உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சொத்துக்களை வாங்கி நீங்கள் மகிழ்வீர்கள். பெண்களை பொறுத்தவரை சுக்கர பகவான் உச்சமாக இருப்பது உங்கள் குடும்பத்தில் உங்கள் அரசாட்சி நடக்கும். புதிய ஆடைகள் வாங்கும் யோகம் ஒன்று சென்ற மாதமே சொல்லியிருந்தேன். புதிய ஆடைகள், புதிய நகைகள், புதிய ஒரு உங்களுக்கு உங்களை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய விஷயங்களெல்லாம் நடக்கும் சொல்லியிருந்தேன். இந்த மாதமும் அந்த சுக்கரன் உச்சமாக இருக்கிறார். ஆகவே நகை வாங்கக்கூடிய யோகம், புதிய ஆடைகள் வாங்கக்கூடிய யோகம், நல்ல புகழ் எல்லாமே உங்களுக்கு பெருகப் போகுது. அதாவது கும்பராசிக்காரங்களுக்கு சுக்கரன் வந்து யோகாதிபதி, பலத்த யோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தரப்போகிறார். அந்த யோகாதிபதி குருவோடு சேர்ந்திருக்கிறார். குரு புத்திரகாரகன், உங்கள் புத்திரர்களுக்கு உயர்வை தருகிறார். இப்படி சொல்லிட்டே போகலாம். வியாபாரம் நல்லா இருக்கு, குடும்பம் நல்லா இருக்கு, ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்கு. நல்லதொரு காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கலாம். ஜென்ம சனியை பற்றி கவலைப்படாதீங்க, உங்கள் வேலைகளை மட்டும் நீங்கள் செய்துக்கிட்டே இருங்க. கும்பராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறது, உங்கள் வேலைகளை
அடுத்தவங்கள்ட்ட கொடுக்காதீங்க, உங்கள் வேலைகளை நீங்கள் செய்யுங்க. அது செய்ய செய்ய செய்யவே நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் ஹெல்த் நல்லா இருக்கும். ஆகவே பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் கிடைக்கிறது, நிறைய சுபநிகழ்ச்சிகள், நிறைய நல்ல விஷயம். இந்த மாதம் எண்டுக்குள்ளாகவே உங்கள் குடும்பத்தில் நல்ல சுப செய்திகள், குடும்பத்துக்கு மகிழ்ச்சிக்கு தேவையான விஷயங்கள் இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய கலக்கம் மறையும். புதனும் சனியும் சேர்ந்துருக்கு பாருங்க, மனசுக்குள்ள கலக்கம் இருக்கா, அந்த கலக்கம் இப்போ மறைஞ்சிரும். அந்த புதன் பகவானுடைய பயணம் மனக்கலக்கங்களை போக்கி, குழப்பங்களை போக்கி பலத்த நன்மைகளை தரப்போகிறது. ஆக இந்த மாதம் மார்ச் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாதம், நிறைய நன்மைகள் நடக்க போகிறது. சில விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன் இங்கே, நான் சொன்னதெல்லாம் பொதுவான பலன்கள். உங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பெற்று எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.